வணக்கம் நேர்களே, மற்றொரு காணொலி வாயிலாக சந்திப்பு கிடைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக நாங்கள் தினந்தோறும் உங்களுக்கு இந்த கொரோனா தொற்று நிலவரங்களை எங்களுடைய கலையகத்திலிருந்து உங்களுக்கு நாங்கள் வழங்கி கொண்டிருந்தோம். மாறாக இன்றைய நாள் பகுதியில் கொரோனா தொற்று அதிகரித்து வருகின்ற நிலையில், வடக்கை பொறுத்தவரையில் அதிகரித்து வருகின்ற நிலையில், நாங்கள் இன்றைய நாள் பகுதியில் கிளிநொச்சி மாவட்டத்திற்கு நேரடியாகவே கள விஜயத்தினை மேற்கொண்டு கொரோனா நிலவரங்கள் தொடர்பாக நாங்கள் உங்களுக்கு தரப்போகின்றோம். அந்த வகையில் நேற்றைய நாளை பொறுத்தவரையில் வடக்கில் மொத்தமாக 43 கொரோனா தொற்றாளர்களும், அதேபோன்று யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையில் 30 கொரோனா தொற்றாளர்களும் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக மருத்துவர் கேதீஸ்வரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவபுடம், யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை ஆகிய இரு ஆய்வுக்கூடங்களில் 749 பேரின் மாதிரிகள் நேற்று PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பொழுதுதான் இந்த 43 பேரும் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அதில் 43 பேருக்கு தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் 30 பேரும், கிளிநொச்சியில் 4 பேரும், வவுனியாவில் 9 பேருமாக மொத்தமாக 43 பேர் இந்த கொரோனா தொற்றாளர்களாக வடக்கில் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று டக்ளஸ் தேவானந்தா அவர்கள், அமைச்சர் கடற்றொழில் நீரியல் வளத்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் முக்கியமான ஒரு விடயத்தினை இன்றைய நாள் பகுதியில் தெரிவித்திருக்கிறார். கொரோனாவினுடைய அதிதீவிர சிகிச்சை பிரிவை யாழ்ப்பாணத்தில் அமைக்குமாறு அவருடைய விடயத்தினை தெரிவித்திருக்கிறார். கோவிட் தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளிக்க தேவையான அதிதீவிர சிகிச்சை பிரிவை யாழில் விஸ்தரிக்குமாறு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவினால் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் கோவிட் அச்சுறுத்தல் அதிகரித்துள்ள நிலையில் வடக்கு மாகாணத்தின் பிரதான வைத்தியசாலையாக இருக்கும் யாழ் போதனா வைத்தியசாலையில் கோவிட் நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு அதிதீவிர சிகிச்சை கட்டில்கள் 4 மாத்திரமே ஒதுக்கப்பட்டுள்ளது. இதுவரையான நாட்களில் கோவிட் தாக்கம் அதிகரிக்குமாயின் அதனை எதிர்கொள்வதற்கு குறைந்தபட்சம் 20 அதிதீவிர சிகிச்சை கட்டில்களும் அவற்றிற்கான உபகரணங்களும் உடனடியாக தேவைப்படுவதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஸ்ரீ பவனந்தராஜாவினால் கடற்றொழில் அமைச்சர் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்ட பொழுதுதான் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். இந்த விடயம் இவ்வாறாக இருக்கின்ற பொழுது நேற்றைய நாளை பொறுத்தவரையில் மேல் மாகாணத்தில் 1000 மேற்பட்ட கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். நாளுக்கு நாள் இந்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையானது 1800 கடந்து செல்கின்ற நிலையில் தான் நேற்றைய தினமும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய நாளை பொறுத்தவரையில் கொழும்பில் நேற்று பொரளையில் 12 கொரோனா வைரஸ் நோயாளர்களும், வெள்ளவத்தையில் 10 கொரோனா வைரஸ் நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். மேல் மாகாணத்தில் நேற்று 1000 அதிகமான கொரோனா வைரஸ் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். கொழும்பு மாவட்டத்தில் 498 பேரும், கம்பகாவில் 387 பேரும், அதேபோன்று களத்துறையில் 377 பேரும் நோயாளர்களாக அடையாளம் காணப்பட்ட அதேவேளை கொழும்பு மாவட்டத்தில் பிளியந்தலை பிரதேசத்தில் 122 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அதேபோன்று கொழும்பு மாநகர சபைக்கு உட்பட்ட பகுதியில் வெள்ளவத்தையில் அதிகளவு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையில் கோவிட் தொற்றிற்குள்ளான மேலும் 14 பேர் நேற்றைய நாளில் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அந்த 14 பேருடன் சேர்த்து 734 பேர் மொத்தமாக கொரோனா வைரஸினால் ஸ்ரீலங்காவில் உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த துக்ககரமான செய்தியையும் நாங்கள் பதிவிட்டுக் கொண்டு, இலங்கையில் எகிறுகிறது பலி உடன் அமலாகும் வகையில் பல பிரதேசங்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன. அந்த முடக்கப்பட்ட பகுதிகள் தொடர்பான தகவலையும் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், நேற்றைய நாளை பகுதியில் முக்கியமான 2 பிரதேசங்கள் முற்றாக முடக்க நிலைக்கு சென்றிருக்கின்றன. அந்த விடயத்தினையும் இராணுவ தளபதி சவேந்திர சில்வா அவர்கள் தான் தெரிவித்திருக்கின்றார். அந்த விடயங்களோடு நாங்கள் இந்த கொரோனா வைரஸிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக 3 வழிகளை அரசாங்கம் பரிந்துரை செய்திருக்கின்றது. அந்த விடயங்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இலங்கையில் கோவிட் வைரஸின் புதிய திரிபு வேகமாக பரவி வருவதால் பொதுமக்கள் பாதுகாக்க இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில், கோவிட் வைரஸ் தொற்றாமல் தப்பித்துக் கொள்வதற்கு பின்பற்ற வேண்டிய 3 வழிமுறைகளை இலங்கை சுகாதார மேம்பாட்டு பணியகம் வெளியிட்டிருக்கிறது. அதில் ஒன்றை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அதற்கமைய அதிக மக்கள் கூடும் இடங்களில் நிபந்தனை முடிந்தளவு தவிர்க்க வேண்டும். அதாவது மக்கள் அதிகமாக கூடி நிற்கக்கூடிய பிரதேசத்தில் ஒன்று கூடுவதை தவிர்க்க வேண்டும். அதேபோன்று ஒருவருக்கு ஒருவர் அருகிலிருந்து கதைத்தல், உணவு உட்கொள்ளுதல் போன்றவற்றை முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அதேபோன்று நன்கு காற்றோட்டம் கிடைக்காத இடங்களில் நிற்பதனை தவிர்ப்பதனூடாக நாங்கள் இந்த கொரோனா தொற்றிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் என்றவாறாக சுகாதார மேம்பாட்டு பணியகமானது இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கிறது. அதேபோன்று நேற்றைய நாளை பொறுத்தவரையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஒருவர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்திருக்கின்றார். அவர் உயிரிழந்த பிற்பாடு அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையின் போது அவருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளமையும் கண்டறியப்பட்டிருக்கிறது என்றவாறாக இந்த விடயங்கள் இன்றைய நாளில் கொரோனா தொடர்பிலான நிலவரங்களாக இருக்கின்றன. ஆகவே மக்கள் ஒவ்வொருவரும் விழித்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுமாக இருந்தால் தான் எங்களுடைய சமூகத்தை நாங்கள் கட்டியெழுப்ப முடியும் என்கிற அந்த விடயத்தினையும் கூறிக்கொண்டு விடைபெற்று செல்லும் நான் எம்என் சதத்தொடர்ந்தும் உலக தமிழர்களின் உண்மை குரலான T20 தமிழுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.